Good morning students, welcome to 6th standard social science online class. Ellarum social class ku vandu ukandutingalama? Very good. Innikku nama paaka pogurathu geography. Erkanave book vaangirukka pillaingalukku therinjirukrom. Social science la 3 books appadha nama last class la la nama ena paatho history paatho. Map work varaikku onnu paathu mudichachi. And the PDF file la question answer illadada pillainga correct ah enna senjirukkano history nu pottu and the third lesson enna pannirukkano complete pannirukkano map work la mudichirukkano. சரி ஓகே இப்போ நாம பார்க்க போறது ஜியோகிராஃபி எல்லார் கையில இப்படி book இருக்குதுல எடுத்துக்கிட்டீங்களா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் lesson 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறது lesson 3 page number 19 எல்லார் டர்ன் பண்ணி வெச்சுக்கோங்க motion of the earth எர்த்தோட அசைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நாம என்ன செய்யப் பார்க்க போறோம் first வந்து earth வந்து two types ஆ என்ன செய்து சுழற்சி ஆகுது types of motion trend is one the first one rotation second one revolution adha rotation appadina movement of earth on its axis adha adu thannudiya edathile irundhu thanne thane sutti varradha da nam enna solla porom rotation appingrom ana revolution appingiradhu enna na movement of earth around sun in orbit adhaadu adu vandu enna seidhu movement earth aayittirukiradha andha vatta paadhayileye enna seidhu sooryana sutti varradhu அப்ப இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரண்ட் இருக்கா ஒன்னு தன்னை சுத்தி வர்றது ரொட்டேஷன் சூரியனை அது தன்னை தானே சுத்திட்டு அதுக்கு அடுத்து எதை சுத்தி வருது சன்னையும் சுத்தி வர்றது பேருது ரெவல்யூஷன் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் 5th ல எல்லாம் இத பத்தி நல்லா படிச்சிருப்போம் அப்படிதானே அப்ப ரெண்டுக்கு ரொட்டேஷன் இஸ் தி மூவ்மென்ட் ஆஃப் தி எர்த் ஆன் இட்ஸ் ஆக்ஸ் ஆன ரெவல்யூஷன் அப்படினா அந்த மூவ்மென்ட் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் தி சன் இன் தி ஃபிக்ஸட் பாத் ஆர் ஆர்பிட் இஸ் கால்ட் ரெவல்யூஷன் ஓகேவா அப்ப இது ரெண்டுக்கு உங்களுக்கு என்னது டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படிதானே இப்ப டெக்ஸ்ட் பாப்போம் ஆர்பிட்டல் பிளான்னா என்னது பிளான் வந்து ஃபார்ம் அதாவது அந்த இது எர்த் வந்து அதோட அச்சில இருக்கும்போது அந்த சுற்று பாதையிலேயே வந்து 66 and half டிகிரி என்ன செய்து சுத்திக்கிட்டு வருது இதுதான் ஆர்பிட்டல் பிளான் அப்படின்னு நாம என்ன சொல்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் அதோட வெளிச்சம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நார்மலா சன்னை பார்த்து தான் என்ன செய்யுது எர்த் வந்து இருக்குது அப்ப அதுக்கு டைரக்டா பார்த்துட்டு இருந்தா அந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யும் நேராக என்ன செய்யுது படுது இன்னொரு பகுதி என்ன செய்யுது இருட்டாக இருக்குது அதே தான் அது ரொட்டேஷன் ஆகும்போது நார்மலாக என்ன செய்யுது அதோட பகுதிகள் வெளிச்சத்தின் பகுதி என்ன செய்யுது இருட்டாகுது இருட்டோட பகுதி என்ன செய்யுது வெளிச்சமாக மாறுது இப்படி தான் என்ன வருது டே அண்ட் நைட்டு அப்போ இந்த ரொட்டேஷன் ஆகுறதுனால என்ன வருது டே அண்ட் நைட் என்ன செய்யுது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது அப்போது எப்படி நார்மலாக நான் ஏற்கனவே மேம் சொல்லியிருக்கிறேன் ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் பாலில் ஒரு சைடு மட்டும் தான் என்ன செய்யும் வெளிச்சப்படும் இன்னொரு சைடு படாது அதே போல் தான் எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ளது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா இந்த எர்த் டிட் நாட் ரொட்டேட் இப்போ இப்படியே இருக்குது அந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா ஒரு பக்கம் சன்னோட இது வந்து என்ன பண்ணோம் லைட்டு டைரெக்டாக படும் அதோட கண்டினியூஸாக அதோடைய வெப்பம் என்ன செய்யும் பூமியில் படும் அப்போ என்ன செய்யும் அதிகமான வெப்பம் என்ன செய்யும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் அதே அனதர் ஹாஃப் எப்படி இருக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கும் வெளிச்சங்கிறதே இருக்காது இருள் பகுதியாகவே இருக்கும் வெப்பங்கிறதே என்ன செய்யாது இருக்காது அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் லைஃப் மக்களுடைய லைஃப் வந்து என்ன செய்ய முடியாது அதில் வாழ முடியாது இதனால தான் என்ன செய்யுது சன் எர்த்தை வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது சன்னை பார்த்து அப்போ ஒரு பக்கம் என்ன செய்யும் டே வரும் ஒரு பக்கம் நைட்டு வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது வெப்பமும் இருக்குது குளிர்ச்சியும் இருக்குது இந்த மாதிரி என்ன செய்யுது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது இதுதான் ரெவல்யூஷன் பண்ணுறதும் தன்னுடைய ரொட்டேட் பண்ணுறதுக்கும் எனது எர்த்துடைய ஒரு பாசிபிளானது இருக்குது அப்போ மனுஷங்களை வாழ்கிறதுக்கு தேவையான வெப்பம் காற்று ஒளி இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப பேருதவியாக என்ன செஞ்சுருக்குது அமைஞ்சிருக்குது இப்போ இந்த சன் வந்து சன்னில் இருக்குது இந்த எர்த்து வந்து சுற்றிக்கிட்டே வருது அப்போ எத்தனை நாள் சுற்றுது 365 டேஸ் என்ன செய்யுது சுற்றி வருது அண்ட் அப்போது 365 குவார்ட்டர் டேஸ் அதாவது 1/4 இந்த இதை ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன செய்யுது இந்த எர்த்து வந்து சன்னை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்குது அப்போ வரும்போது ஏன் அதில் இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டால் 165 டேஸ் ஆனால் இது 6 hours வந்து என்ன செய்கிறோம் ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் வந்து மேம் வந்து இதை பற்றி நான் என்ன செஞ்சுருக்கேன் 6 hours எப்படிங்கிறத டீச் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த 6 hoursங்கிறது வந்து 4 years ஒரு தடவை தான் என்ன செய்யுது 366 days என்ன செய்யுது வருது அது பிப்ரவரி மந்தில் என்ன பண்ணுவாங்க 1 day என்ன செய்கிறாங்க ஆட் பண்ணுறாங்க அதுதான் என்னது லீப் இயர்னு கொடுக்குறாங்க எதனால
இப்போது 365 + 6 hours அது சேர்ந்து தான் எனது 1 இயராக கணக்கப்பட்டு வருது. இந்த 6 hours 6 மணி நேரமும் 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 வருதா, 24 வருதா, அந்த 24 hours. அப்போது இதை என்ன செய்கிறாங்க, 4 வருஷத்துக்கு அடுத்து அதை 1 நாளாக என்ன செய்கிறாங்க, கணக்கிடுதாங்க. இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? அப்போ 365 அப்படிங்கிற நாட்கள் 366 கணக்கிடப்பட்டு அது பிப்ரவரியில் எப்படி வருது, 29 days என்ன செய்ய வரும். அப்போ அந்த இயர் மட்டும் லீப் இயராக கணக்கப்பட்டு அந்த லீப் இயரில் மொத்த நாட்கள் எவ்வளோ இருக்கும், 366, 366. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க வருது அப்படிங்கிறதையும் நான் என்ன சொல்லிட்டேன். அப்போ இந்த கிளாஸில் ரொட்டேஷன், ரெவல்யூஷன், சர்க்கிள் ஆஃப் த இலுமினேஷன், அடுத்து எந்த மாதிரியாக லீப் இயர் வருது அப்படிங்கிறதையும் பற்றி பார்த்துட்டோம். இப்போ பேஜ் நம்பர் 18-19 இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் ரீட் பண்ணி பார்ப்போம். மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.